அனைவருக்கும் வணக்கம். டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் பணி நியமனம் சம்பந்தப்பட்ட சில முக்கியமான அப்டேட்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் பணி நியமனம் எப்போது அப்படின்ற கேள்வியோடு நாம் இருக்கோம். அதே சமயத்தில் பள்ளிக்கல்வித்துறையில் நடந்திருக்கக்கூடிய முக்கியமான சில மாற்றங்கள், முக்கியமான சில அப்டேட்ஸு, ஸோ அது சம்மந்தப்பட்ட இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட அப்டேட்டு, அதனுடன் இப்போ இந்த ஆசிரியர் பணி நியமனம் எப்பொழுது நடக்கும் அப்படின்ற அப்டேட்டை நம்ம தொடர்புபடுத்தி சில விஷயத்தை பார்க்கலாம். சரிங்களா? டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியரை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னாக்கா, நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று இருக்குது, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஸோ அந்த வழக்கு நவம்பர் 3ஆம் தேதி ஒத்தி வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த வழக்கில் என்ன விசாரிக்கப்பட்டது, என்னென்ன வாதங்கள் வைக்கப்பட்டது, அரசு தரப்புலையும் சரி ஆசிரியர் தரப்புலையும் என்னென்ன வாதங்கள் வைக்கப்பட்டது அப்படின்றது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நமக்கே தெரியும். அரசு தரப்பில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், இருக்கக்கூடிய ஜிஓவில் என்ன இருக்கோ, ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஜிஓ என்னென்ன, 146 இருக்குது, 147 இருக்குது, 149, இந்த அரசாணை என்னென்ன இருக்கோ இதைப்படி தான் நாங்கள் போஸ்டிங் போட போகிறோம் அப்படின்றத திட்டவட்டமாக அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து சொல்கிறாரு நீதிமன்றத்தில். அதே மாதிரி டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள், எங்களுக்கு இது பொருந்தாது, நாங்கள் ஆல்ரெடி இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், எங்களுக்கு இது சரியான இது கிடையாது, எங்களுக்கு இப்படி இல்லாமல் டைரெக்டாக போஸ்டிங் போடுறது தான் கரெக்டு, டெட் பாஸ் பண்ண எங்களுக்கு இந்த ஜிஓலாம் பொருந்தாது அப்படின்றது போல் அவங்க கேட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்களுடைய கோரிக்கையானது சரியாக இருக்கிறதுனால தான் நீதிபதிகள் வந்து இருதரப்பும் மீண்டும் மீண்டும் விசாரித்து இன்னும் என்ன பண்ண முடியும் அப்படின்றதுக்காக பண்ணிகிட்ருக்காங்க. இல்லை அப்படின்னா, அது முதல் அமர்வுலே இந்த டெட் ஆசிரியர்களுடைய கோரிக்கை கரெக்டாக இல்லை அப்படின்னா, முதல் அமர்வுலே பார்த்திங்க அப்படின்னாக்கா, நீங்கள் உங்களுடைய நீங்கள் கேட்குற விஷயம் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்லேயே வந்து இது டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு போயிருப்பாங்க இந்த கேஸை. ஸோ அவங்க கேட்குறதும் கரெக்ட் தான், ஆனால் அரசு தரப்புலேருந்து சரியான விளக்கங்களோ இதற்கு உண்டான நடவடிக்கையோ இல்லைன்றதுனால இது அப்படியே நீண்டுகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ இதுதான், சரிங்களா? அதுக்கு அடுத்த கட்டமாக ஆசிரியர்கள் போராட்டம் நடந்தது. குறிப்பாக அந்த போராட்டம்லாம் என்ன நடந்துச்சு, அடுத்தடுத்து என்னென்ன நடந்துச்சுன்னு தெரியும். அதனை தொடர்ந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இடைநிலை ஆசிரியர்களுடன் ஆசிரியர்கள் மீண்டும் போராட்டம் நடத்த போகிறதா சொல்லியிருந்தாங்க, அறிவாலயத்தை முற்றுகையிட போகிறதா சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் அவங்களுடன் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தி 12 கோரிக்கைகள் நிறைவேற்ற போகிறதா சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு கோரிக்கை தான் இந்த டெட் தேர்ச்சி பெற்ற பணி நாடுனர்களுக்கான பணி நியமன தேர்வுக்கான அரசாணையை 149 நீக்கணும். டெட்டு பாஸ் பண்ணவங்களில், டெட் பாஸ் பண்ணிட்டு போஸ்டிங் போகிறவங்களுக்கு இந்த 149 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாணை இருக்குது, ஜிஓ அந்த தேர்வு எழுதுகிற அரசாணை, அதை வந்துட்டு தேர்வுக்கான அந்த ஜிஓ வந்து நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அது நீக்கப்படும் அப்படின்ற இதுவும் அதுவும் ஒன்று இருக்குது. ஸோ அது அந்த கோரிக்கையும் பொருளாதாரம் சாராத கோரிக்கைன்றதுனால இதையும் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்லியிருக்காரு. இதுக்கான தீர்வு நீதிமன்றத்தில் நம்ம டைம் பீரியட் சொல்ல முடியாது, நீதிமன்றத்தில் கேஸ் எக்ஸ்டன் ஆகிட்டு போயிட்டே இருக்கும், இது வந்து டைம் லிமிட் தெரில. ஆனால் இந்த ஆசிரியர்களுக்கு சொன்னது என்ன அப்படின்னாக்கா, 1 வீக்கில் வந்துட்டு இதற்கான ஜிஓ வெளியிடப்படும் அப்படின்னு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஆனால் தற்போது நக்கீரில் வெளியாக இருக்கக்கூடிய செய்தி அடிப்படையில் இந்த ஆசிரியர்கள் கொடுத்திருக்க வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு முக்கால்வாசி பணிகள் முடிந்துட்டு இன்னொரு கால்வாசி பணி இருக்குது, இதுக்கு ஒரு 3 மாதங்கள் ஆகும், ஜனவரியில் வந்துட்டு பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. 2024 ஜனவரியில் இது கம்ப்ளீட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதே சமயத்தில் பள்ளிக்கல்வித்துறை செயலாளராக இருந்த காகர்லா உஷா அவர்களை வந்து வேறொரு துறைக்கு, அதாவது சுற்றுலாத்துறைக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. புதிய கல்வித்துறை அமைச்சர் வந்து பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் வந்திருக்காங்க. யார் அப்படின்னாக்கா, குமர குருபரன் ஐஏஎஸ் அவர்கள் வந்திருக்கார். ஸோ இப்போது இதுவும் ஒரு மிகப்பெரிய முக்கியமான மாற்றங்களாக இருக்குது. ஆசிரியருடைய கோரிக்கையை கேட்டு தொடர்ந்து போராட்டங்களும் தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்து தொடர்ந்து அமைச்சரை சந்திப்பதும் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளை சந்திப்பதும் இதே விஷயத்தை நடந்துட்டு இருந்தது. இந்த நிலையில் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறதும் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த அடிப்படையில் புதிதாக வந்திருக்கக்கூடிய குமரகுருபரன் எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும், அமைச்சர் அவர்கள் வாக்குறுதி சொல்லியிருக்காரு, அது வந்து 1 வீக்கில் சொல்லி அதுக்கப்புறம் வந்து இப்போ ஜனவரி அப்படின்னு போயிடுச்சு, டிசம்பர் முடிஞ்சு ஜனவரியில் நாம் இதுக்கு உண்டான அறிவிப்பு வருன்ற மாதிரி போயிடுச்சு. ஸோ ஜனவரியிலாவது வருமா அப்படின்னா, அதுக்கும் ஏதாவது கால சூழ்நிலை சொல்லி இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களோ. வழக்கமாக இது இப்போ அரசு தரப்பில் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதே தான், ஒரு டைம் லிமிட் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் டைம் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லி இன்னும் கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க. இப்போ ஒரு 2 டைம் வந்து டிலே பண்ணி இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் டிலே பண்ணி கடைசியில் இது வாய்ப்பு இல்லை, நாங்கள் மறுபடியும் பழைய இது என்ன சொன்னாங்களோ அதுபடி தான் பண்ணுவோம் அப்படின்ற விஷயத்தை சொல்கிறது தான் வழக்கம். இதுக்கு முன்னாடி இது தான் நடந்திருக்கு. இப்போ வந்து அப்படி இல்லாமல்
இவங்க சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்குண்டான ஜிஓ ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். நீதிமன்றத்தில் டைம் லிமிட் சொல்ல முடியாது, அது அடுத்தடுத்து கேஸ் போயிட்டு தான் இருக்கும். கேஸ் வந்து இப்போதைக்கு முடியாது, அரசு தரப்பில் இதுக்குண்டான விளக்கம் கொடுக்கல. இப்போ குறிப்பாக நவம்பர் 3ஆம் தேதி நடக்கக்கூடிய கேஸில் இப்போ அமைச்சர் உத்தரவு கொடுத்துருந்தார் இல்லைங்களா, 149 ரத்து செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு, இந்த அமைச்சர் வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காரு, அதனால் இதை ரத்து பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்தை அதுக்கு அந்த ஜிஓவும் கூடிய விரைவில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், யார் அரசு தரப்பு வழக்கறிஞரோ அல்லது பள்ளிக்கூடத்துறை அதிகாரிகளோ இது சம்மந்தப்பட்ட அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும்போது ஆல்ரெடி இந்த கேஸ் வந்து நார்மலாக வந்து முடித்து வைக்கப்படும். எப்போ? நவம்பர் 3ஆம் தேதி. ஆனால் இது நடக்குமானா நிச்சயமாக கேள்விக்குறியான விஷயந்தான். ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பள்ளிக்கல்வித்துறை துறையில் நிறைய சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு, இதனால் வந்து என்னென்ன மாற்றங்கள் நடக்கப்போகுது, புதுசாக என்ன சேஞ்சஸ் வரப்போகுது அப்படின்றது இன்னும் சில நாட்கள்லேயே தெரிஞ்சிடும். சில மாதங்கள்லாம் சொல்ல முடியாது, சில நாட்கள்லேயே புதிய அப்டேட்ஸ் எல்லாமே என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்ட்டு தெரிஞ்சிடும். மேலும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான விரைவில் வந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்ன்றது எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு மேலும் புதிய தகவல் மற்றும் புதிய அப்டேட்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.